ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நான் பார்க்க போகிற படம் 2016 ஒரு கிரீக் க்ரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன தி அதர் மீ. இப்போது அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வரிசையாக நடக்கின்ற தொடர் கொலைகள், இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னே தெரியாமல் மொழி பிதுங்கி நிற்கிற போலீஸ், ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அந்த கேஸில் கண்டுபிடிச்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு களத்தில் இறங்குற படத்துடைய ஹீரோ, இறுதியாக அந்த கொலகாரி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பேர் டிமிட்ரஸ். இவர் ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸர். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே அது 1987 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு 10வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த பர்த்டே பேபி இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு, அந்த 10 வயசு பொண்ணை அவங்க தாத்தா கூப்பிட்டு 2 லாக்கெட் செயினை, ஒன்று அந்த பொண்ணுடைய கழுத்தில் போட்டுட்டு இன்னொன்று அந்த பொண்ணுடைய கையில் கொடுக்குறாரு. அவர் உன் லைஃப்பில் எப்போ ஒன்று அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற, உனக்கு பிடிச்சவங்க நீ பார்க்குறியோ அப்போ இந்த லாக்கெட் செயினை அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ அந்த கேக்கை கட் பண்ணுறதுக்காக எல்லாரும் டேபிளை சுற்றி நிற்கிறாங்க. 10வது நம்பர் கேண்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கேக்கில். அந்த பொண்ணு அந்த கேண்டிலை ப்ளோ பண்ணுறதுக்கு அப்படி வர்றா, அப்படியே கட் பண்ணால் அதே கேக்கில் 30 நம்பரோட ஒரு கேண்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே கேமராவை டில் பண்ணி மேலே தூக்குனா ஒரு 30 வயசு பொண்ணு அதை ப்ளோ பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய சைல்ட்ஹுட்லேருந்தே கூட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேர் ஒரு பார் செட்டப்பில் இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டு. இப்போ அந்த கேக்கை ஊதுனா பாருங்க ஒரு பொண்ணு, அவளுடைய பாய் ஃப்ரெண்டு, சரி நான் அவருக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ஒன்று, நீ வேணும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போகிறான் பைக்கில். கொஞ்சம் தூரம் போய் ரோட்டுக்கு ஒரு ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு அந்த பொண்ணுகிட்ட பார்த்து, என் லைஃப்பில் இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாக்ஸு அதை எடுத்து நீட்டுறான். அதில் ஒரு மோதிரம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்குறான். அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம், கண்டிப்பாக அப்படின்னு ஒரு லிப்லாக்ஸின்னு சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்காங்க. அந்த சீன் இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத வகையில் அங்கே பயங்கர ரேஷ் டிரைவிங்கில் வந்த ஒரு கார் இந்த பைக்கை அந்த ரெண்டு பேர்த்தோட அடித்து தூக்கி எரியுது. கட் பண்ணால் இப்போ 2015 நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவர் ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸரு, பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு. எல்லாரும் சார் உங்களை மாதிரி யாருமே பெரிய மூளை கிடையாது சார் அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது யாரோ ஒரு லேடி, அவங்க அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த லிஃப்ட்டில் லிஃப்ட்டு அவுட் ஆஃப் சர்வீஸு, நீங்கள் வந்து ஸ்டார் கேஸ் எடுத்து போங்கன்னு ஒரு போர்டு தொங்க விடப்பட்டிருக்கு. இவங்க அந்த ஸ்டார் கேஸில் ஏறி மேலே அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு படிக்கட்டில் ஏறும்போது யாரோ கோட்டு போட்ட ஒரு மர்ம நபர், அந்த நபர் அந்த லேடியை படிக்கட்டிலிருந்து தள்ளி விடுறாரு. அவங்க படியிலிருந்து கீழே உருண்டு விழுந்து கடைசியில் தலையில் ஹெவியாக அடிபட்டு அந்த ஸ்பாட்லேயே இறக்குறாங்க. ஹீரோ காரில் போய்கிட்டு இருக்காரு. இந்த நியூஸு ரேடியோவில் ஒரு நியூஸாக வருது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜட்ஜு அந்த லேடி, அவங்க படியிலிருந்து தவறி விழுந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இது மட்டுமல்ல, இதே மாதிரி அடுத்தடுத்து பல கொலைகள் பல தற்கொலைகள் இந்த மாதிரி போலீஸுக்கு ஃபைல் ஆகுது. இது எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு தருணத்தில் ஒரு கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக நம்ம ஹீரோ இருக்கிறனால உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த கேஸுக்கெல்லாம் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட உதவியை போலீஸ் நாட, அப்போ அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த எல்லா கொலைகளும் ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் தான் இந்த கொலைகள் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி கொலைகாரன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட நம்பரை அந்த இடத்துல விட்டுட்டு போகிறான். இந்த ரெண்டு விஷயத்தை இவர் கண்டுபிடிக்கிறார். இதுக்கப்புறம் அந்த கொலையாளி யார், கொலைக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க, அதாவது வீட்டுக்கு வெளியே கேமரா இருக்கும். ஹீரோ வழக்கம் போல் வீட்டை திறந்து உள்ளே போவார். கீழே அது ஒரு டியூப்ளெக்ஸ் மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, கீழே போயிட்டு மேலே மாடி ஏறி மேலே வரலாம். அவர் உள்ளே போய் மேலே ஏறி வருவார், கேமரா இங்கேருந்து அப்படியே மேலே டில் பண்ணி தூக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தா அவருடைய ஒரு ஃப்ரெஞ்சு டோர் மாதிரி ஒரு டோர், அப்படியே அது பக்கத்தில் உள்ளே போய் டோருக்குள்ளே நுழைஞ்சி ஹீரோ எங்கெங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாரோ எல்லா பக்கமும் கேமரா பின்னாடியே போகும். அமேசிங்கான ஷாட், அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கான லைட்டிங்ஸ் எல்லாமே அமேசிங்காக பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த படம் இதே மாதிரி கதைக்களத்தோடு நம்ம நிறைய படங்கள் உண்மையாக பார்த்துருப்போம்.
ஒரு வரிசைக்கு போல நடக்குது. இதை வந்து போலீஸால பண்ண முடியல, கடைசியில ஹீரோ களத்துல இறங்கி காப்பாத்துற மாதிரி இல்ல கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கதைக்களங்கள் இதே மாதிரி பல மொழிகள்ல நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த படத்தை அந்த படங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த மர்டர் பிளானிங் பண்ற அந்த தேதி எதை பேஸ் பண்ணி பண்றாங்க, எதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை மட்டும் எல்லா கொலைக்களத்திலையும் வேற வேற விதமாக அந்த கொலைகாரன் விட்டுட்டு போறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக, இந்த படத்தை டைரக்டர் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு 52 வயது முதியவர் துப்பாக்கியால் கொடூரமான முறையில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். இது ஒரு வழக்கமான மர்டர் கேஸ் தான், எல்லா இடத்துல நடக்கிறது தானங்க அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு அந்த கேஸை. ஆனால் அதுக்கடுத்து ஒரு டாக்ஸி டிரைவர் இதே மாதிரி ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா போலீஸை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இந்த ரெண்டு கேஸையும் பண்ண கொலையாளி ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத அவங்க யூகிச்சிருக்காங்க. ஆனா விஷயமே என்னன்னா, இந்த படத்துல காட்டின மாதிரி சில விஷயங்கள்ல இன்ஸ்பயர் ஆகிதான் அந்த கொலைகள் ரெண்டையும் அந்த கொலையாளி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டரை வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப டைரக்டர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ போடுவோம் இல்லையா, அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், அந்த ப்ரெஸ் மீட் அப்ப யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர், இந்த படத்தை நீங்க உண்மையா நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு இன்ஸ்பயர் ஆகி எடுத்தீங்களா, இல்ல உண்மையாகவே உங்களுடைய கற்பனை முழுக்க முழுக்க வச்சுதான் அந்த படத்தை எடுத்தீங்களான்னு சொல்லி ஒரு நபர் இந்த மாதிரி சில கேள்விகளை எங்ககிட்ட கேட்டான். நாங்க அதுக்கு இல்லைங்க, நாங்க ஃபுல்லா கற்பனையாக தான் அந்த படத்தை எடுத்தோம்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஆனா அந்த ப்ரெஸ் மீட் முடியறதுக்கு முன்னாடியே அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து, இதுதான் அந்த ப்ரிவியூ ப்ரெஸ் மீட்டுடைய வீடியோ, நீங்க வேணா செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் செக் பண்ணி பார்த்தா, போலீஸை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஒரு கொலையாளி இவ்வளவு ஹைட் வெயிட் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு யூகம் இருக்கும் இல்லையா, அதுவும் எந்த நபர் டைரக்டர்கிட்ட வந்து இவ்வளவு கேள்விகளையும் கேட்டானோ அதுவும் எக்ஸாக்டா ஒத்து போயிருக்கு. அந்த காரணத்தினால இந்த படத்தை வச்சு பியூரா இன்ஸ்பயர் பண்ணி தான் அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய பேச்சே வந்தனால டைரக்டர் இந்த படம் தியேட்டர்ல ஓடினதே போதும்னு சொல்லி கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டாரான். கொஞ்ச நாள் தான் அந்த படம் தியேட்டர்லயே ஓடி இருக்கு. இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாக்குறவங்களுக்கு, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாக்குறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக பெரிய அளவில் பிடிக்கும்ங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி MX பிளேயர்ல இதனுடைய சப்டைட்டில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் கிடையாது, ஒரே ஒரு லிப்லாக் சீனை தவிர. சோ நீங்க தாராளமாக ஃபேமிலியோட இந்த படத்தை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 out of 10. இப்ப நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொடுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரவுண்ட் சைனிங் ஆஃப். பை.